யாது முறை யாவரும் கேளீர் லாக்லடி சொல்லதம்முங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா April 2 குட் ஃப்ரைடே. இந்த பொதுத்துறை தேர்வு வாரிய தலைவர் மல்லிகா ஸ்ரீனிவாசன் வந்து நாட்டிலேயே முதல் முறையாக மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவன தேர்வு வாரியத்தின் தலைவராக மல்லிகா ஸ்ரீனிவாசன் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் தமிழகத்தை சேர்ந்தவர். டிராக்டர் அண்டு ஃபார்ம் எக்யூப்மெண்ட் நிறுவனத்தின் தலைவர், அந்த டாஃபேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அதோட நிர்வாக இயக்குனர். தனியார் துறையில் தலைவராக இருக்கிற ஒருவர் பொதுத்துறை நிறுவனத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுறது இதுவே முதல் முறையாகும். இந்த உபரி ஆசிரியர்களுக்கான குறிப்பிட்ட காலத்தில் பணி வழங்க ஐகோர்ட் கிளை உத்தரவிட்டுள்ளது. அரசு உதவி பெறும் பள்ளிகளில் உபரி ஆசிரியராக நியமனங்கள் அங்கீகரிக்கிறத மறுக்கிறதை எதிர்த்தும் கோரப்பட்ட வழக்கில் ஹைகோர்ட் மதுரை கிளையில் பல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் அதை விசாரிச்சுட்டு அவங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தானில் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள நிதியமைச்சர் ஹமீத் அன்சாரி கூறுகையில் வந்து இந்தியாவிலிருந்து சர்க்கரை பருத்தி இறக்குமதியை மீண்டும் தொடங்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இது பார்த்திங்கன்னா சர்க்கரை விலை ரொம்ப கம்மியாக இருக்கிறதா காரணம். இங்கே இருக்கிற அந்த சிறு விவசாயிகள் பாதிக்கப்பட்டாலும் இந்த பொருளாதார நடவடிக்கையை கருத்தில் கொண்டு இந்தியாவில் இருந்து நாங்கள் இறக்குமதி செய்கிறதுக்கான தடையை நீக்கிறோம் அப்படிங்கிறத அவங்க ஒரே நாளில் இந்த முடிவெடுத்திருக்கிறதா அவர் சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தானோட தலைமை செயலகத்தில் இம்ரான்கான் கூட இந்த கூட்டம் நடைபெற்றது. அதற்கப்புறம் தான் இந்த முடிவை அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இந்த பாலின இடைவெளி குறியீட்டில் இந்தியாவுக்கு 140வது இடம் தான் கிடச்சிருக்கு. கடந்த ஆண்டு வந்து 112வது இடத்துல இருந்துச்சு. 156 நாடுகள் கலந்து கொண்ட இதில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுடைய சமூக பொருளாதார அரசியல் நிலைப்பாடை குறித்து தான் இந்த ஆண்களுக்கும் பெண்களுக்குமான இந்த இடைவெளி அங்கிற குறியீட்டில் அவங்க கணக்கெடுக்கிறாங்க. கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா அதிகமாக அரசியலில் ஈடுபட்டிருந்த பெண்களோட நிலைப்பாடு இப்போ எல்லா வகையிலையும் குறைஞ்சிருக்கு. முதல் 5 இடத்துல இருக்கிற நாடுகள் பார்த்திங்கன்னா ஐஸ்லாந்து, பின்லாந்து, நார்வே, நியூசிலாந்து, ஸ்வீடன். அதோட அண்டை நாடான வங்கதேசம் கூட 65வது இடத்துல இருக்குது. மியான்மரில் உள்நாட்டு போர் அபாயம் ஏற்பட்டிருக்கு. இந்த பொதுமக்கள் மீதான இராணுவத்தின் அடக்குமுறை மேலும் அதிகரிப்பதை இப்போது நாம் தடுத்து நிறுத்த தவறினால் அதன் விளைவு இந்த உலகம் அனுபவிக்கக்கூடும். கிறிஸ்டைன் ஷராஷர் பர்கானாங்கிற ஐநா தூதர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நடிகர் ரஜினிகாந்துக்கு தாதா சாஹேப் பால்கே விருது கிடச்சிருக்கு. இதை மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் அறிவித்திருக்காரு. பல்வேறு தலைவர்கள் அவருக்கு பாராட்டுகளை குவித்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த நாட்களை காட்டிலும் இப்போ சென்னையில் ஒரே நாளில் 1000 பேருக்கு மேலே இந்த கரோனா தொற்று பரவிக்கொண்டிருக்கிறதாக, 6 மண்டலங்களிலும் உயர்ந்திருக்கிறதாகவும் நம்ம சுகாதாரத்துறை அமைச்சகம் கருத்து தெரிவிச்சிருக்கு. இந்த மார்ச் மாதத்தில் மட்டும் ₹1,329 கோடி வருமானம் தமிழக அரசின் பதிவுத்துறை சாதனை படைந்துள்ளது. அதாவது 146.66% இது வந்து உயர்ந்திருக்கிறதாகவும், முந்தைய ஆண்டுகளில் விட இப்பொழுது இவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்தியாவில் மின் நுகர்வு 24.35% அதிகரிச்சிருக்கு. March 29 தவிர்த்து இந்த நடப்பாண்டு முழுவதுமே உச்சபட்ச தேவையான 170.16 GW காட்டிலும் வெகுவாய் அதிகரித்து 186.03 GW அளவில் இருந்தது. இந்த நடப்பாண்டு March 29 என்று இந்த உச்சபட்ச தேவையான 159.81 GW அளவுக்கே இருக்கிறதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கப்படுகிறது. மத்திய நிதியமைச்சகம் அறிவிப்பு, இந்த BBF சிறு சேமிப்புகள் மீதான வட்டி குறைக்கப்பட மாட்டாதுங்கிற உத்தரவை திரும்ப பெறுவதாக அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். மத்திய அரசு தபால் அலுவலக சேமிப்பு, பொது பிராவிடன்ட் ஃபண்ட் உள்ளிட்ட சிறு சேமிப்புகள் மீதான வட்டியை 110 புள்ளிகள் வரை குறைத்து நேற்று முன்தினம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. 1ஆம் தேதியில் April 1 இது அமலுக்கு வரும் அப்படிங்கிறதையும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இந்த GSLV F-10 ராக்கெட் வந்து ஸ்ரீஹரிகோட்டா ஏவுதளத்துலேருந்து March 5 நிறுவுறதுக்கு திட்டமிட்டிருந்தாங்க. ஆனால் அதில் ஏற்பட்ட தொழில் குறைபாடு காரணமாக April 18 செலுத்தலாம் அப்படின்னு இஸ்ரோ இப்போ முடிவு வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த GSAT 2.268 kg எடை கொண்டது. இதன் ஆயுட்காலம் 7 ஆண்டுகள். இதில் உள்ள 5 விதமான 3D கேமரா வந்து
தொலைநோக்கி மூலம் புவிப்பரப்பை துல்லியமாக படம் எடுத்து பார்க்க முடியும். இந்த வானிலை நிறவுகளையும் தொடர்பு கொண்டு புயல் உள்ளிட்ட பேரிடர் காலங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை துரிதமாக மேற்கொள்ள உதவும் ராக்கெட் வந்து இந்த ஏவுதளம் மூலம் முன்னேற்பாடு பணிகளும் விஞ்ஞானி தற்போது தீவிரமாக செயல்படுத்தி கொண்டு வராங்க. நாட்டில் 8 மாநிலங்களில் 84% கரோனா பாதிப்பு மத்திய சுகாதாரத்துறை இது தகவல் தெரிவிச்சிருக்கு. பஞ்சாப், கேரளா, தமிழ்நாடு, குஜராத், மத்திய பிரதேசம் ஆகிய 8 மாநிலங்களில் மட்டுமே இந்த தொற்று பாதிப்பு பதிவாகி இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த மாதிரியான டெய்லி அப்டேட்ஸ் நம்ம சேனலில் உங்களுக்காக இருக்குது. யான் பெற்ற இன்பம் பெருகாய் வையகம் இது படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வகையில் இருக்கும். என்னோடய எல்லா வீடியோவும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் இருக்குது, அதையும் பாருங்கள். தொடர்ந்து இதே மாதிரி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ், கீப் ஆன் சப்போர்ட்டிங்.